தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தா அந்த வீடியோ நம்ம கேப்கட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். கேப்கட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு விபிஎன் தேவை. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு விபிஎன் ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிங்க. விபிஎன் கனெக்ட் பண்ண பிறகு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண பிறகு டெலிகிராம் சேனலில் கரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க. இதில் இருக்க டெம்ப்ளேட் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ ரீடைரக்டாக இப்போ கேப்கட் அப்ளிகேஷனில் இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். டெம்ப்ளேட் வந்து கேப்கட்டில் ஆட் ஆன பிறகு யூஸ் டெம்ப்ளேட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிக்சர் வந்து செலக்ட் பண்ண பிறகு இங்கே ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. லோடிங் எஃபெக்ட் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு. அதுக்கடுத்து நம்மளோட வீடியோ வந்து எடிட் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு எடிட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்க சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. இதில் 720p வந்து கிளிக் பண்ணி 1080p மாற்றிட்டு இல்லை டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதில் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க. இது ஃபுல்லாக ரெண்டு ட்ரைவ் உங்கள் கேலரியில் சேவ் ஆன பிறகு இதில் இருக்க சாங்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேலரியில் வந்து சேவ் ஆன பிறகு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணால் அந்த வீடியோ கிளிப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டைம் லைனில் உங்களோட வீடியோ ஆட் பண்ணதோ வீடியோட எண்டுக்கு போயிட்டு கீழே உள்ள அதில் வாட்டர் மார்க் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எண்டில் அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணி இதில் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இதில் வால்யூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வால்யூமை ஜீரோ கொண்டு வந்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சவுண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஹவுல இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரம் டிவைஸில் போயிட்டு இப்போ உங்களோட பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க வீடியோட எண்டுக்கு போயிட்டு கீழே ஆட் பண்ணியிருந்தால் அந்த சாங் இருக்குது பாருங்கள். அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது கரெக்டாக, அதனால் அந்த எண்டில் வச்சு கட் பண்ணும். கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு இந்த ஸ்பிளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்குது அந்த ஆடியோ ட்ராக் வந்து செலக்ட் பண்ணி கீழே உள்ள டெலிட் ஆப்ஷனுக்கு வந்து டெலிட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சாங் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. வீடியோ கரெக்டாக எடிட் பண்ண பிறகு மேலே உள்ள 1080p கிளிக் பண்ணி ஃபார்மட் சேஞ்ச் பண்ணால் 1080p 4K நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் 13 FPS வந்து செட் பண்ணிட்டு மேலே உள்ள டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. இது ஃபுல்லாக ரெண்டாயிரம் முடிஞ்சது உங்கள் கீழே சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.